ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் இளநீரும் ஈச்சமரமும் இந்த தலைப்பு வந்து முதல் வகுப்பில் இருக்குது. உங்கள் புக்கை எடுத்துடுங்க, நீங்கள் எல்லாம் முதல் வகுப்பு படிப்பீங்க. உங்கள் புக்கில் இந்த பக்கத்தை எடுங்க, இதில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு பேருமே முதலிருந்தே வந்துட்டுருக்காங்க. இது வந்து ஆடு, இது இந்த அக்கா பேர் வந்து அருவி. இது கடைசி வரைக்கும் இவங்க தான் வந்துகிட்டே இருப்பாங்க எல்லா பாடத்துக்கும். இந்த ஆடும் அருவியும் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த பாட்டி என்ன பண்ணுதாங்க, இட்லியை வச்சு விற்றுட்ருக்காங்க. நமக்கு ஈ எழுத்து, இப்போ வந்து நமக்கு படிக்க போகிற எழுத்து ஈயும் ஈ என்னாகும் சரியா. இவங்க இட்லியை அவிச்சு இலைகளை வச்சுருக்காங்க, இலை வச்சுருக்காங்க. இங்கே அடுப்பு, அதில் இட்லி அவிச்சிட்ருக்காங்க. இங்கே ஒரு அங்கிள் என்ன பண்ணுதாங்க, தேங்காய், அதாவது இளநீர் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இளநீர் இங்கே ஒரு மரம் நிற்கி, இது வந்து ஈச்ச மரம் சரியா. இதுலேருந்து உள்ள பழங்களை அந்த பையன் எடுத்து விளாண்டுட்ருக்கான். வந்து ஒரு ஈட்டி இருக்குது. இந்த சேவல் வந்து என்ன பண்ணுதுன்னா, இங்கே தானியங்களை சாப்பிட்டுட்டுருக்கு. இந்த குப்பை தொட்டியில் ஈக்கள் வந்து வந்துட்டுருக்கு. ஈக்கள், இலை, இட்டலி, இளநீர், ஈட்டி, ஈச்சமரம், இதுதான் நம்ம நினச்சி போகிறோம் பாடமாக பார்க்க போகிறோம். அடுத்த பக்கம் பார்க்கலாமா பாருங்கள். இதில் ஈ தொடங்குது, ஈ தொடங்குது பெயர்களை நம்ம சொல்லலாம். இளநீர், இறகு, இலை, இட்டலி. இளநீர், இறகு, இலை, இட்டலி. இங்கே பாருங்கள், ஈச்சமரம், ஈ, ஈசல், ஏட்டி. ஈச்சமரம், ஈ, ஈசல், ஏட்டி. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஈ வந்து நமக்கு இதான் ஈ. நம்ம இப்போ எழுதணும், ஈ நீங்கள் எழுதணும். எழுதலாமா பாருங்கள், நம்ம ஆ போட்டாச்சு, ஆவணா போட்டாச்சு. இப்போ ஈ போடுறது பாருங்கள், அதே மாதிரி தான் வந்து சுழிச்சிடணும் பாருங்கள். இப்படி வந்து இப்படி ஆனா போடுற மாதிரியே வந்து இப்படி வந்து இப்படி போட்டுருக்கோம். இன்னொன்று போடலாமா, இந்த மாதிரி போட்டு பழகிடுங்க. இப்போ பாருங்கள், இதில் இலை இந்த இருக்கா, இஞ்சி ஈ, இலந்த பழம் ஈ, இட்டலி ஈ, இந்த ஈயெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதேமாதிரி அடுத்து ஈ, ஈ சொல்லியிருக்கு உங்களுக்கு. ஈக்கு வந்து பாருங்கள், ஈட்டி, ஈர்க்கா, ஈ, ஈச்சமரம், ஈ, ஈசல். இப்போ ஈ எப்படி எழுதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஈ போடலாமா, உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எப்படி போட்டு இப்படி போடணும், இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டால் இது ஈ சரியா. இந்த அப்படி ஒரு கோடு, அப்படி போட்டு இப்படி போட்டு ரெட்டு புள்ளி. இப்போ இதில் ஒரு பழம் இருக்குது பாருங்கள், ஒரு அன்னாசி பழம் இருக்குது. நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈ எழுத்துக்கலாம் மஞ்சள் கலர், ஈஎன்ன எழுத்துக்கலாம் பச்சை கலர். இதில் பார்த்து நம்ம கலர் அடிக்கலாமா பாருங்கள். இப்போ நம்ம இந்த கலர் பண்ணலாம், ஈக்கெலாம் இந்த கலர் பண்ணலாம் சரியா. இங்கேருந்தே வருவோம், இதில் ஒரு ஈ இருக்குது, அடுத்து ஈந்த சரியா. அடுத்து நம்ம ஈயனாக்கு இந்த மாதிரி பச்சை கலரு பார்க்கலாமா. இதில் ஒரு ஈயன் இருக்கு, வேறு இருக்கான்னு பாருங்கள். வேறு எந்த எழுத்துக்கள்லாம் இல்லை பாருங்கள். இதுதான் இப்போ ஈக்கு போட்டாச்சு, ஈஎனாக்கு போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், இணைப்போம். இதில் வந்து ஈனாக இருக்குது, இது ஈஎன்னாக இருக்குது,
நம்ம இங்கே வந்து இஎன்ஆர் தான் இங்கே இணைச்சிடணும். இணைக்கலாமா? இல்லை இஎன்ஆர் இருக்கா? இந்த பலூனை அப்படியே கொண்டு வந்து இந்த பிள்ளை கைக்கு வச்சிடணும். அதேமாதிரி இதில் இந்த பலூனு அவ்வளோதான். அப்புறம் இனிப்பு இது வந்து இங்கே வரணும். சரியா படைச்சா? இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து கலர் கொடுக்கணும். கலர் கொடுக்கலாமா? நம்ம ஏற்கனவே ஆன் ஆவனாக கொடுத்த மாதிரி இதை அப்படியே சுற்றி எழுதிருங்க, உங்களுக்கு கலர் அடித்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி எழுதணும். கவனமாக எழுதி எழுதி பாருங்கள். இப்போ உங்களுக்கு மனப்பாடத்துக்கு வரும். எல்லா எழுத்துமே திரும்ப திரும்ப நீங்கள் எழுதணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்கிங்க. எல்லாமே நீங்கள் எழுதி எழுதி பார்க்கணும். அதே மாதிரி இஎன்னா இதுக்கு நம்ம கொஞ்சம் கலர் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் இடம் அமைதியாக இருக்குது. புள்ளி வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எழுதி பார்க்கலாம். இதை அப்படி இப்படி எழுதி எழுதி அடுத்து இஎன். இப்போ இந்த பையன் வந்து தண்ணியில் எழுதியிருக்கா, நம்மளும் தண்ணியில் எழுதுவோம். அதுக்கு முன்னாடி இதை செய்வோம். இதை எழுதிடலாமா? இது எழுதி பழகிறது. இது எப்படி எழுதுங்க? இப்படி வச்சு இப்படி வந்துடுங்க. இப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் நினச்சுன்னா கரெக்டாக எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம ஏற்கனவே இது மூன்றாவது எழுத்து எழுதிட்டுருக்கோம். உயிரெழுத்தில் இப்போ வந்து நம்ம இந்த எழுத்துக்களை மணலில் எழுதலாம். பாருங்கள், இ போடுங்க, படிச்சுருங்க, இ போடுங்க. அடுத்து இஎன்ஆ போடலாம். அடுத்து இஎன்ஆ போடலாம். தண்ணீர்ல எழுதலாம். பாருங்க, இந்த மாதிரி தண்ணியை தொட்டுட்டு இப்படி எழுதுங்க. அடுத்து இஎன்ஆ. உங்கள் வீட்டில் மணலில் எழுதுங்க. இந்த மாதிரி தண்ணியை தொட்டு எழுதுங்க. இப்படி எழுதுனா உங்களுக்கு மனப்பாடத்துக்கு வந்துடும். ஓகேயா? அடுத்த பயிற்சி பார்க்கலாமா? பாருங்க, இப்போ இ அப்படிங்கிற படத்தை நம்ம இங்கே பேரில் வர பாடங்கள், இஎன்ஆ அப்படிங்கிற எழுத்தில் வர பாடங்கள் நம்ம இப்போ வரையணும். இ வந்து இங்கே வரையணும். இது என்னதுன்னு பாருங்கள், இலை. இது இட்லி. இது இ ஈச்சமரம் இறகு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இலையும் இட்டலியும் இறகும் இந்த மூணும் இங்கே வரையணும். ஈயும் ஈச்ச மரமும் இங்கே வரையணும். வரையலாமா? இப்போ நான் வரையதை பாருங்கள். அதேமாதிரி ஈஸியாக நீங்கள் வரைஞ்சிருங்க. இப்படி இலையை வந்து இப்படி போட்டிருக்கேன். இப்படி போடலாமா? அடுத்து இட்டலிக்கு, இட்டலிக்கு ஒரு 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 இலை போட்டிருங்க. இலை போட்டுட்டு அதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டிருங்க. போட்டு இந்த மாதிரி ஒரு அடுத்து இறகு, இறகுக்கு இதே மாதிரி போட்டு இந்த மாதிரி நினச்சிங்க போடுங்க. சரியா?
அடுத்து ஈ அடுத்து வந்து நம்ம ஈ போட போகிறோம் இதில். தை இதை மாதிரி நீங்கள் செங்க போட்டுருங்க. அடுத்து வந்து ஈச்சம் மரம் பாருங்க, இது இதே மாதிரி தான் அப்படி போட்டு போடலாமா? அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பாருங்கள், நிரப்பணும். இது வந்து இளநீர், நம்ம என்ன எழுதணும்னா ஈ எழுதணும், ஏன்னா இளநீர் ஈ. இது வந்து ஈச்சமரம் ஈ. அடுத்து இறகு ஈ பண்ணும். அடுத்து ஈசல் ஈ. சரி ஓகே ஸ்டூடெண்ட் குட்டீஸ், நம்ம இந்த வீடியோவில் ஈ ஈ என்ன பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?